காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று சங்கர் சார் ஆடியோ போட்டிருப்பாரு, ஷார்ட்டாக ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பார். சரிங்களா, அதாவது 45 நாள் லீவ் விடலாமா வேண்டாமா, இப்படியே கொண்டு போகலாமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் சார். இன்றைக்கி டாஸ்க்லாம் முடிச்சிருங்க எல்லாருமே, இன்னிலேருந்து பண்ணுவார் இல்லைங்க இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் அவருக்கு நடத்துகிறத ஒரு எண்ணம் இருக்குது. பட் பயம் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே ஒரு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, .org SBO.org. அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. அப்புறம் இந்த எஸ்பிஓ ஃபோல்டருக்குள்ளே கை வச்சிட்டாங்கன்னா எல்லா டேட்டாவும் க்ளோஸ் ஆயிரும், நம்மளுடைய டேட்டாஸ் அத்தனையுமே எரர்ஸ் ஆயிரும். கண்டிப்பாக அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப சிரமம் கண்டிப்பாக. அதனால் அதுதான் கொஞ்சம் பயப்படுறாங்க. அட்மின் சைட்லேருந்து ஒரே ஒரு பயம், அது ஒன்று தான், ஏன்னா அந்த ஓஆர்ஜி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கூட இது பண்ணி வேறு வெப்சைட் கூட இது பண்ணிக்கலாம். பட் இதில் போச்சுன்னா அத்தனை டேட்டாவும் அத்தனை அவங்க போட்ட அனைத்துமே வேஸ்ட் ஆயிரும், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காகத்தான் கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து சங்கர் சார் சொல்லிடுவார், இன்றைக்கி அதை ஆடியோ சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கி வித்ட்ரா கொடுத்தவங்க எல்லாமே, இன்றைக்கெல்லாம் 30ஆம் தேதி வரைக்கும் வித்ட்ரா கொடுத்தீங்களா, போன மாதம் அந்த அதாவது 10ஆம் மாதம் சார், அந்த 30ஆம் தேதி அந்த 10ஆம் மாதம் 30ஆம் தேதி கொடுத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இன்றைக்கி சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 45 நாள் லீவ் கூடவா வேண்டாமா அப்படிங்கிறது நாளைக்கு வந்து அவர் மீட்டிங்கில் சொல்லிடுவார், கன்ஃபார்மாக சொல்லிடுவார் சரிங்களா. ஏன்னா அவருக்கு இப்படியே கொண்டு போகலாம்னு ஒரு எண்ணம், பட் ஒரு சின்ன பயமும் இருக்குது. நாளைக்கு இதையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் நம்முடைய டேட்டா எல்லாமே எரர்ஸ் ஆயிரும், அப்புறம் ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு 0 ஆயிரும் சார். இது வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்ச அமௌண்ட்டும் அதுவும் போயிடும், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டாஸ்க் அமௌண்ட் எல்லாமே போயிடும், இது வரைக்கும் நீங்கள் டீம் கொடுத்த அத்தனை லெவல் எல்லாமே போயிடும் அப்படி. அது ஒன்று தான் அவர் பயப்படுறாரு. ஸோ அதனால் யாரும் நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க என்ன எடுத்தாலுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதுவுமே உங்கள் பணம் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், உங்கள் பணம் அந்த ராயலோக நான் அது எதிர்ப்பு தெரிச்சவங்களுக்கே தெரியும் சரிங்களா. எஸ்பிஓ பொறுத்தளவு உங்கள் பணம் சேஃப், பேங்க்கில் இருக்கிற லாக்கரில் இருக்கிற மாதிரியா சரிங்களா. அதனால் நீங்கள் யாரும் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, எந்த ஒரு கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இன்னும் பல மாற்றம் கூட கண்டிப்பாக உறுதியாக வந்துடும், தென் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டெஸ்பாச் ஆயிரும். இன்றைக்கி கொடுக்குறா சொல்லிடுறாங்க, இன்னையிலேருந்து சண்டே நாளைக்கு லீவு, அடுத்து திங்கள் செவ்வாய்க்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துமே செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் ரன் ஆகுமா அப்படிங்கிறது நாளைக்கு மீட்டிங்கில் தான் தெரியும். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, யாரும் பேனிக் ஆக வேண்டாம் சரிங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் ஒரு லட்சம் மக்கள் இந்த தீபாவளி ஆஃபருக்கு அடுத்து 1 லட்சம் மக்கள் உள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பக்கம் இருக்கிறாங்க. அதில் ஒரு 1.5 லட்சம் மக்கள் வந்து அமௌண்ட் உள்ளே செட்டில் பண்ணிட்டாங்க, வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே அமௌண்ட் எடுக்க முடியல. அவர் சொன்ன அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்டவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, லாஸ்ட்டு 30ஆம் தேதி வரைத்தீங்கன்னா ஏகப்பட்டவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பெண்டிங் நிறைய இருக்குது, ஐடிஎஸும் பெண்டிங் நிறைய, அதையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லாமே ஐடி ஐடிஎஸும் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 4 கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 12 மாதம் கூட முடிச்சு உண்மை தான், ஃப்ராங்காக சொன்னேன், 3 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நான் சொன்னேன் உண்மை தான். எஸ்பிஓ முழுசாக ஒரு 12 மாதம் கூட கண்டினியூவாக டோட்டலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 12 மாதம் கூட முழுசாக எஸ்பிஓவில் பேமெண்ட் வாங்கிக்க மாட்டாங்க, உண்மை தான். ஏன்னா புதுசு புதுசாக ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் அவர் என்னென்ன இருக்கிறோம் எல்லாத்தையும் தேடி தேடி தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பிரச்சனை இந்த மாதிரி லீகலாக ஒரு அப்ரோச் வரும், நம்ம சைட்டை பிளாக் பண்ணுற ரேஞ்சுக்கு போவாங்க, அடுத்து நம்ம பேங்கிங் சைடுக்கு நோட்டீஸ் போகும், இந்த ரேஞ்சுக்கெலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம சைடில் நமக்கு அட்வைஸ் பண்ணவங்களா, ஸோ ப்ராப்பராக ஜிஎஸ்டி ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பராக சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், அடுத்தது ஐடி ஃபைல் பண்ணணும் ப்ராப்பராக, அடுத்தது அவங்களுக்கு டிடிஎஸ் இப்போ அடுத்தது இப்போ மூவ் பண்ணணும்னு சொன்ன விஷயம் டிடிஎஸ், இதெல்லாம் லீகல் சைடில் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் ரைட். அதுதான் நமக்கு சொன்ன விஷயம் ரைட். இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கூட ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இருக்கக்கூடாது, ப்ரைவேட் லிமிட்டடாக மாத்திரம்னு சொல்லிட்டாங்க, பட் அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து நிற்குது. ஸோ ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடாது, இந்த ஜோனில் நடக்கக்கூடாது. ஸோ அவங்க ஒன்று ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுங்க ரைட், இம்பார்ட்டன்ட் தான், ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுங்க, இல்லைனா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணுங்கள். நமக்கு அக்கௌண்ட் பிளாக் பண்ணுற ரேஞ்சுக்கெலாம் நமக்கு அந்த மைண்ட் எல்லாம் கிடையாது ஓகே, நமக்கு இன்னும் நிறைய இஷ்யூ இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிக்கிறோம் அவ்வளோதான், ஏன்னா அதுக்குள்ள வேலைகள் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டுருக்கு, நாங்கள் சீக்கிரமாக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கருத்து ஓகே. என்னதான் சார் சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரோம், ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக இந்த ஆடியோ மட்டும் கேட்டுட்டு டிசைட் பண்ணிடாதீங்க, மேலே இருக்கிற எல்லா ஆடியோவும் கேட்டு வச்சுங்க, எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, எஸ்பிஓவில் ஜாயினிங்க இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு சிங்கிள் ஜாயினிங் கூட வரக்கூடாது ரைட். க்யூஆர் கோடு ஸ்டாப் பண்ணுறதுன்றது உடனே நடக்கிற ப்ராசஸில், ஆனால் இங்கே நான் சொன்னால் உடனே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓகே சார், நீங்கள் மெயில் போட்டு பேக் அண்ட் டீம் பார்த்து ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே நாங்களே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஓகே. ஸோ இமீடியட்டாக நியூ ஜாயினிங் ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே.
அப்கிரேட் ரிக்வஸ்ட். இது வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்கிரேட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ சைடில் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடக்கும் சரிங்களா, ரைட். ஸோ மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். என்ன ஸ்டாப் பண்ணுறோம், நியூ ஜாயினிங் வராமல் ஸ்டாப் பண்ணுறோம், இங்கேருந்து பேமெண்ட்ஸ் போகாமல் ஸ்டாப் பண்ணுறோம். அதிலையும் இப்போ பெண்டிங் இருக்கிற பேமெண்ட்டை கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம். 2, 3, 4, 5 இந்த 4 தேதிகளில் டைம் கேட்டிருக்கோம் சரிங்களா. எங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஸோ கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது, அவங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணுமா, நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை. பட் பேமெண்ட் ரிலீஸ் ஆகணும், ஏன்னா ஆல்ரெடி 1 மந்த் ஆயிடுச்சு, ரைட். எங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே போய் முடிஞ்சிருக்கணும். பட் எங்கள் சைட்லேயும் ஒரு சில சின்ன இஷ்யூஸ், அதெல்லாம் சால்வ் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சதே லேட் ஆகிடுச்சு. இதில் சாட்டர்டே சண்டே லீவு அது இதுன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த பிரச்சனையும் கொண்டாந்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் பேர்டன் அதிகமாகும், ரைட். ஸோ நாங்கள் அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த பெண்ணிங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன். ஃபீல் பண்ண வேண்டியதில் அத்தனை பேருக்கும் வரும், பெண்டிங்கே இருக்காது, அத்தனை பேருக்கும் மொத்தமாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரைட், ஸோ அது நடக்கும். இந்த ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன், ஒன்று நியூ ஜாயினிங் ஸ்டாப் பண்ணுறோம், இன்னொன்று ட்ரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணுறோம், சேலரி போகிறதையும் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ப்ரைவேட் லிமிட்டடாக தான் ஓப்பன் ஆகும். எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் ஓப்பன் ஆகும். எஸ்பிஓ அப்படிங்கிறது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா சும்மா பேருக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்க போதில்ல, அப்போ வரும்போது என்னெல்லாம் வரணும்னு நாங்கள் பிளான் வச்சுருந்தோமோ அது அத்தனையோடு வரும். ஸோ அதோடைய அப்ரோச் விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, எஸ்பிஓ ஸ்டார்டிங்கில் இருந்தவங்களுக்கு தெரியும், நியூ மெம்பர்ஸ் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ போச்சே அப்படின்ற ஒரு தாட் மட்டும் உங்களுக்கு தயவு செய்து வரணும். சும்மா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்பா, நான் கஷ்டப்பட்டு கட்டினேன், நான் எங்கெங்கே அமௌண்ட்டை உருவாக்கி எவ்வளோ ரெடி பண்ணி கட்டினேன் எனக்கு தான் தெரியும். ஸோ அது எங்கள் உங்களுடைய ஆதங்கம் உங்களோட அதிகமாக எஸ்பிஓக்கு புரியும். அது பழைய ஆளுங்க கிட்ட கேட்டு பாருங்கள், எஸ்பிஓ அப்படிங்க நம்மளாமா கண்டிப்பாக மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவாங்களான் கேளுங்க. அதுக்கு அவங்க சொல்கிற பதில கேட்டே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா. எஸ்பிஓ ஓப்பன் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத பழைய மெம்பர்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் வரும், நிறைய யூடியூப் சேனல் எஸ்பிஓ சம்மந்தமாக வீடியோ போகிறவங்களாம் தெரியும். அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோம் சரிங்களா. இங்கே யாரையும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலாம் காண்டாக்ட் பண்ணலாங்கிற இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு யூடியூப்லையுமே, ரைட். அவங்களுக்கு தெரியும், பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும், பழைய மெம்பர்ஸ் நீங்கள் யாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க, எஸ்பிஓ பற்றி சொல்லுவாங்க, எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் பயப்பட